புரிஞ்சிருக்கும். ஸோ பிஆர்பின்றது என்னன்னா வெறும் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணவங்க தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ நார்மலாக ஹேர் இஷ்யூ லாசஸ் இஷ்யூ இருக்கவங்க அதை பண்ணலாம். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்ல ஒரு க்ளோத் கொடுக்கும் அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது வந்து ரொம்ப ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ வரவங்க இந்த ஃபோலி ரிச் ஜிஎஃப்சி தெரப்பி அதை வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் நல்லா ஹை க்ரோத் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒன் டைம் இந்த பேக்கேஜ் வாங்கிட்டு பிளாஸ்டிக் எடுத்து அந்த பிளாஸ்டிக் கொடுக்குறது. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா நார்மலாக வந்து ஒருத்தர் மூலிகை லாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்க்கு பல ரீசன்கள் இருக்கா நம்மளோட ஜீன் ப்ராப்ளம், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸோட ரீசன், இன்னும் வந்து நம்மளோட ஃபுட் ஆக்டிவிட்டி, ட்ராவலிங், ஹீட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ இதனால நம்மளோட பிளட்டுக்கு ஹேருக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து கட் ஆகுறதுனால ஹேர் வந்து தின்னாகும், அடுத்த ஸ்டேஜ் வந்து கொட்டாகும். ஸோ இதுதான் செயற்கை அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா வரும். ஸோ அப்படி கொடுக்கும் போது ஹேர் வந்து தின்னிலிருந்து கொஞ்சம் டென்சிட்டி திக்னஸ் ஆகும். ஸோ கொட்டுறதுக்கு முடி வரும். ஸோ அது கொட்டுற முடி வளர்ந்துன்னா அந்த அதாவது க்ரோத் வேர் இருக்கும், அந்த வேர்லேருந்து க்ரீ க்ரோத் ஆகும். இதுதான் அந்த கான்செப்ட். அண்ட் வேற இல்லாத இடத்துல நம்ம என்ன தான் பேர் பண்ணணும் ஒருத்தாக அந்த ஸ்டேஜில் ஸோ இதனால நம்மளோட பிளட்டுக்கு ஹேருக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து கட் ஆகுறதுனால ஹேர் வந்து தின்னாகும், அடுத்த ஸ்டேஜ் வந்து கொட்டாகும். ஸோ இதுதான் வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுனால ரீசன். ஸோ இந்த பிஆர்பி இது என்ன செய்யும்னா, ஸோ நம்ம உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய பிளட்லேருந்து எடுக்கக்கூடிய பிளாஸ்மாவை பிரித்து நம்ம தலைக்கு டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸோ செயற்கையாக அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஹேர் வந்து தின்லேருந்து கொஞ்சம் டென்சிட்டி திக்னஸ் ஆகும். ஸோ கொட்டின இடத்துக்கு முடி வரும். ஸோ அந்த கொட்டுற முடி வளர்ந்துன்னா அங்கே அதில் க்ரோத் வேர் இருக்கும், அந்த வேர்லேருந்து த்ரீ க்ரோத் ஆகும். இதுதான் அந்த கான்செப்ட். பட் வேறே இல்லாத இடத்துல நம்ம என்ன தான் பிஆர்பி பண்ணணும் ஒர்த்தாகாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு தான் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ பிஆர்பின்றது என்னன்னா வெறும் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணவங்க தான் பண்ணணுன்றது கிடையாது. ஸோ நார்மலாக ஹேர் இஷ்யூ லாசஸ் இஷ்யூ இருக்கவங்களும் அதை பண்ணலாம். ஸோ பிளட் சர்க்குலேஷன் நல்லா பம்ப் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து க்ரோத் ஹேருக்கு கொடுக்கும். ஸோ அந்த பிளாஸ்மா நம்மள உடம்புல எடுக்கக்கூடிய பிளாஸ்மா போடும்போது எந்த ஒரு பயப்படுறதுக்காக எந்த இதுவும் கிடையாது, எந்த ஒரு பெயினும் இருக்காது. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக போகிறதுனால திருப்பி முடி வந்து நல்லா உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். இது ஸோ இது நார்மல் பீப்புள்ஸ் கூட போடணும். ஸோ இதில் பிஆர்பி நிறைய பிஆர்பி சொல்லுவாங்க, நார்மல் பிஆர்பி, பயோட்டின் பிஆர்பி. இப்போ புதுசாக வந்து இந்த கிளினிக் யூனிக் ஹேர் க்ரோ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ஓகேங்க, இது வந்து எம்எம்டியில் இருக்குது. ஸோ நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா கோயம்பேடுலேருந்து வந்து நம்ம வல்லவன் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது இந்த கிளினிக்ஸ். ஸோ இதில் ஸ்பெஷலாக வந்து ஒரு ஸோ நான் மெயினாக இந்த கிளினிக் வந்த ரீசன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஆர்பி பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்ஸும் வருது. ஸோ அந்த பிஆர்பி நம்ம பார்த்த நார்மல் பயோட்டின் அந்த வரிசையில் வந்து GFC, க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். ஸோ இந்த இதில் வந்து ஒரு பொதுவான ஒரு பிஆர்பி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு கிட் மாதிரி வரவங்களுக்கு தராங்க. ஸோ அந்த கிட்டில் வந்து இருக்கிற அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு கொண்டு போயிட்டு அவங்க அந்த கிட்டில் எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும், ஸோ மறுபடியும் அவங்க அந்த பேக்கேஜ் வந்து ஒரு வாட்டி பண்ணும்போது அந்த கிட்லேருந்து எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து க்ரோத்து, நார்மல் பிஆர்பியும் நல்லா க்ரோத் கிடைக்கும். ஸோ நம்ம பிஆர்பி நம்மளுக்கு நம்ம நார்மலாக பண்ணுற இந்த ரிசல்ட்டை விட இது இன்னும் நல்ல க்ரோத் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பிஆர்பி, ஸோ அதனால் இது விசாரிக்காக அதாவது டீட்டெயில்ஸ்க்காக தான் வந்தேன். ஸோ நான் எடுத்து நார்மல் பிஆர்பி. ஸோ அப்போ வரும்போது எனக்கு இந்த டீட்டெயில்ஸை நான் பார்த்தேன், அது காட்டுங்க சார். ஸோ இந்த பிஆர்பி வந்து ஃபோலிக் ரிச், இதுதான் இதில் ஒரு கிட் ஒன்று தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன நேம்னா மென்ஷன் இருக்காங்கன்னா இந்த ஜிஎஃப்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட். ஸோ இதில் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5000 போட்டிருக்கு இந்த பாக்ஸ்லேயே. பட் வந்து இவங்க வந்து இது ஆஃபர் ப்ரைஸில் தான் தராங்க, இதை
2500 ரூபாய் தரும்னு சொல்லியிருந்தாங்க இது. ஸோ இதோட காஸ்ட்டு டைட்டாக இருக்கு. இதுதான் இந்த கிட்டு. ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 ஸோ 4 விதமாக உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க எவ்ரி டைம்ஸ் இந்த 4 இது வந்து அவங்க 4 times அவங்க வரும் இதை கொண்டு வரணும். இப்போ வர 4 times ஒரு ஒரு டைம் ஒவ்வொன்றும் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதனால் வந்து நல்ல ஒரு நார்மல் க்ரோத்தோடு இது நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் இந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது வந்து ரொம்ப ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ வரவங்க இந்த ஃபோலி ரீச் ஜிஎஃப்சி தெரப்பி, அதாவது க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட், நல்லா ஹை க்ரோத் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக்கேஜ் அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒன் டைம் இந்த பேக்கேஜை வாங்கிட்டு ஸோ வரும்போது இதை நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய எம்டி பாக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ முடித்தவங்க பாக்ஸ் இங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பிஆர்பி வந்து பண்ணவும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் நான் சொல்ல ஒரு ரீசன் வந்து பிஆர்பி வந்து வெறும் ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணவங்களுக்கு தான் கிடையாது. ஸோ நார்மலாக ஹேர் ஃபால்ஸு ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகும் பிஆர்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் பிஆர்பி பண்ணேன். ஸோ பெயின்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு நார்மல் தான், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ யாருமே பிஆர்பி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிஆர்பி எதுக்கு பண்ணுறாங்க ஏன் பண்ண அந்த டவுட்ஸ் வந்து இப்போ கிளியராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட வீடியோஸ்லாம் பாருங்கள், அது நான் வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸை வந்து நான் ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சிருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த கிளினிக்கோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ்னா இவங்க வந்து லாங்லேருந்து வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது, கெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, இன்னொரு ரூம்ஸ் இருக்குது. இப்போ பேஷண்ட் சர்ஜரி பண்ணுறவங்க கம்பல்சரி 2 days வந்து இங்கே சர்ஜரி நடக்குது. ஸோ ஸ்டே பண்ண ஃபெசிலிட்டி இருக்குது, கெஸ்டர்ஸ் வந்தாலும் கெஸ்ட்டு தங்குற ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஃபெசிலிட்டி உங்கள் சர்ஜரி பண்ணுறவங்க பேஷண்ட்டுங்களுக்கு ஃபுட் நீங்கள் பயப்படுத்தாலும் ஃபுட்டே இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கம்பல்சரி இந்த 2 days இதுன்னு என்ன நிறைய சொல்லி நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு சில பேருக்கு வந்து சிங்கிள் டைமே பண்ணலாம், பட் வந்து ஹை டென்சிட்டின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது ஃபஸ்ட் செட்டிங் பண்ணிவிட்டு செகண்ட் டே அந்த ரெஸ்ட் ஆகிட்டே இருக்குது, அந்த செகண்ட் டே வந்து பண்ணுறது சில கிராஃப்ட்ஸ் வரும், அதை வந்து ரீஃபில் வந்து செகண்ட் டே பண்ணுறாங்க. ஸோ சில பேருக்கு வந்து கிராஃப்ட் கம்மியாக தான் இருக்கணும், ஃபஸ்ட்டு 6 months முடிச்சுட்டு அடுத்த ஒரு 6 months க்ரோத் ஆகும் பிறகு நிறைய ஸ்டேஜ் இருக்குது. ஸோ அவங்கவுங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பக்காவாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் டாக்டர்ஸ் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் நீங்கள் டேரக்ட் டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ மேலும் டீட்டெயில்ஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூட்டி பார்க்கும்போது ஸோ உங்களோட ரியாலிட்டியான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஸோ இந்த வீடியோ பெருசாக இருக்கான்னா இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூட்டி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்கள் சரத்குமார், இதை யூத்தமிழ் சேனல் வழங்கும் சரத்தின் ஃப்ரீ சஜஷன் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன். வணக்கம். Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace.